அவனுக்கும் புரியாது, பக்கத்துல காலுக்கும் புரியாது. பக்கத்துல கால் பொறுப்பதாக முடியாம சும்மாடுறா, போலீஸ்காரர் வந்திருக்காங்க அடிச்சு போடுவாங்க சும்மாடுறா அப்படின்னு சொல்லி மிரட்டுவாரு. ஆனா நம்மாலும் கேட்க மாட்டாரு, சாப்பிட்ட சரக்குக்கு வேலையை காட்டணுமாலையா, என்ன அழுகியா என்ன அழுகியாரு. அவர் பொறுமை தாங்க முடியாம நமக்குன்னு அநேக அந்த ஆளை தூக்கி கொண்டு போய் கிணத்த கடையில உட்கார வச்சு தண்ணிய பொது பொதுன்னு ஊத்துவாங்க போதை இறக்குறதுக்கு. சில பேர் என்ன செய்வாங்க, அந்த எலுமிச்ச பழம் இருக்கு பாருங்க, அதை புரிஞ்சு வாயில ஊத்துவாங்க. அப்படி எல்லாம் செஞ்சா போதை இறங்காது. நான் சொல்ற ஒண்ணு செய்ய போதை நமக்குன்னு இறங்கிடும். தண்ணிய போட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஒண்ணும் செய்யாதீங்க. செவ்வாய் காட்டி ஒரு ஆலையை கொடுங்க, அண்ணே நான் இல்லன்னே அவன் தானே சொல்ல சொன்னேன்றுவாங்க. இந்த அடிக்கணும் ஒரு மவுசு இருக்கு. அதனால யாரும் தண்ணி இணை போட்டு கரைச்சல் பண்ணாம வந்திருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு நல்லபடியா ஒத்துழைப்பு கொடுத்து இந்த நாடகத்தை நல்லபடியா ரசிக்கணும். ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு உலகத்துல தெய்வங்கள் சொல்லக்கூடியது மொத்தம் நாலு பேர் தான் சொல்லுவோம். உலகத்துல முத முக்கியத்துவம் கொடுக்கறதே அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தான் நம்ம முக்கியத்துவமே கொடுப்போம். இப்ப கண்ணுக்கு தெரியாத தெய்வத்தை வணங்குவதை விட கண்ணுக்கு தெரிந்த தாயை வணங்குவதே மேலும் சொல்லியிருக்கான். இப்ப மாரியாத்தான் சொல்றோம், விநாயக பெருமான் சொல்றோம், முருகன் சொல்றோம். அந்த தெய்வத்தை நம்ம கண்ணுக்கு நேரம் பார்த்திருக்கோமா, பார்த்தது கிடையாது. ஆனா அனுதினமும் நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய தெய்வம் யாரு, நம்மளை பெத்த தாய் தப்பந்தான், அவங்க தான் நம்மளுக்கு தெய்வம். எவன் ஒருவன் கடைசி காலங்கள் வரைக்கும் பெத்த தாய் தப்பனை வச்சு கஞ்சியை ஊத்துறானோ அவனுக்கு சொர்க்கத்தில் இடம் உண்டு. பெத்த தாய் தப்பனுக்கு கஞ்சியை ஊத்தாம கொண்டு போய் அனாதனத்துல இவன் ஒருத்தன் சேர்க்கிறானோ அவனுக்கு நரகத்துல கூட இடம் இல்லைன்னு சொல்லியிருக்கான். இதை நான் சொல்லல, கரண புராணத்துல சொல்லியிருக்கு. அதனால நம்ம உடம்புல உயிர் இருக்கும் வரையில் தாய் தப்பனுக்கு கஞ்சி தண்ணி ஊத்துங்க. இது உங்களுக்கு நல்லது, உங்க குடும்பத்துக்கு நல்லது. இதை ஏன் சொல்றேன்னா, இப்ப நம்ம ரசிகர்கள் நண்பர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. அதுல ஒரு நண்பர் எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு அழகான ஒரு விஷயத்தை எனக்கு அனுப்பி வச்சிருந்தாரு. அந்த விஷயத்த பார்த்தேன்னா என் மனசுக்கு அப்படி ஒரு சந்தோஷம், நல்ல ஒரு கருத்துள்ள விஷயம். அதை இப்ப நான் மேடைக்கு மேல சொல்லிட்டு வரேன், கண்டிப்பா இன்னைக்கு நம்ம ஊர்லயும் சொல்லணும். மாமா கஷ்டப்பட்டு பிள்ளைய படிக்க வச்சு, பிள்ளைய நல்ல வேலைக்கு அனுப்பி வச்சு, பிள்ளைய நல்ல சம்பாதிக்க வச்சு, பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க தாய் தப்பேன். சில பேர், பொதுவா எல்லாத்தையும் சொல்ல முடியாது, சில பேர் பொண்டாட்டி பேச்ச கேட்டு கடைசியில என்ன செய்யறாங்க, கொண்டு போய் தாய் தப்பனா அனாதனத்துல சேர்த்து போடுவாங்க. எல்லாத்துக்குமே தெரியும், புரிஞ்சா பாருங்க. ஒரு பையன் போய் அவங்க அப்பாவை கொண்டு போய் அனாதனத்துல சேர்க்க போயிருக்கேன், அவங்க அப்பாவை. அந்த அனாதனத்துல போய் அந்த மேனேஜர் கிட்ட போய் விசாரிக்கிறேன், சார் எங்க அப்பாவுக்கு நல்ல ஒரு ஏசி ரூம்லாம் வேணாம், எங்கள் அப்பாவுக்கு ஏசிலாம் சேராது, சும்மா ஏசி இல்லாமல் நான் ஏசியாகவே எங்கள் அப்பாவுக்கு போட்டு கொடுங்க. உடனே எங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த அசைவ சாப்பாடு எங்கள் அப்பா சாப்பிட மாட்டார், எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கும் சைவ சாப்பாடு தான், எங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு அதே சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜர்கிட்ட அந்த பையன் பேசுகிறேன். உடனே அந்த மேனேஜர் சொல்கிறாரு, தம்பி வருஷத்துக்கு நீங்க கட்டக்கூடிய பணம் 1,00,000 ரூபாய் நீங்க கட்டணும். 1,00,000 ரூபாய் சாப்பாடுக்கு தங்குறதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து 1,00,000 ரூபாப்பா வருஷத்துக்கு கட்டினா போதும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓகே சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் பேங்க்ல தான் வேலை பார்க்கறேன், 1 வருஷத்துக்கு 1,00,000 தானே கட்டியல சார் அப்படின்னு ஃபார்ம்ல கையெழுத்து போட்டுட்டு அவங்க அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் சொல்லிட்டு போனேன், அம்மா உட்காந்துருங்க, காரை டிக்கி இல்லை அவங்க லக்கேஜில் இருக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு நான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி கார் டிக்கியை திறந்து லக்கேஜ் எடுத்துட்டு இருக்கும்போது அவங்க அப்பா கிட்டயே அம்மா கிட்டயே அந்த ஃபாதர் வந்து பேசுறாரு. அந்த அனாதனத்தை நடத்தக்கூடிய ஃபாதர் வந்து அந்த அப்பா கிட்டயே அம்மா கிட்டயும் பேசுறாரு. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இப்பதான் கொண்டு வந்து அனாதனத்துல சேர்க்கிறான், அப்பாவும் அம்மாவும் ஃபாதர் கிட்ட நல்லா சிரிச்சு பேசுறாங்களே, ஒருவேளை நெருங்கிய நண்பர்கள் இருக்கிற போல இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டே இருந்தவே நேரம் அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து பேக்க வைக்கிறேன். அவங்க அப்பா அம்மா அந்த ஃபாதர் கிட்ட பையனை அறிமுகம் பண்ணி வைக்கிறாங்க, ஃபாதர் வேறதா என் பையன் பேங்க்ல வேலை பார்க்கறாரு, நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்காரு, அப்படியா ரொம்ப சந்தோஷம், சரி நீங்க உள்ள போங்க அப்படின்னு சொல்லி ஃபாதர் உள்ள அனுப்பிட்டாரு. அப்ப இந்த பையன் கேட்கறியா அந்த ஃபாதர் கிட்ட, ஏன் சார் எங்க அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் நல்லா பேசிக்கிருந்தீங்களே, எங்க அம்மாவையும் அப்பாவையும் உங்களுக்கு நல்லா தெரியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது உடனே அந்த ஃபாதர் சொன்னாரு, ஓ நல்லா தெரியும்பா, உங்க அப்பாவையும் அம்மாவையும் தெரியாம இருக்குமா, 30 வருஷத்துக்கு முன்னாடி இதே அநாத ஆசிரமத்துல ஒரு பையனை தத்தெடுத்துட்டு போனாங்க, அது வேற யாரும் கிடையாது அது நீதான்ப்பா, பரவாயில்ல நீ அதே இடத்துல வந்து உங்க அப்பாவையும் அம்மாவையும் கொண்டு வந்து சேர்த்துட்ட, உங்க அப்பாவுக்கு அம்மாவையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் மனசு அப்பதான் வேதனை படிச்சான். நம்மளே ஒரு அநாத கொண்டு வந்து நம்மளை வளர்த்தவங்களை கொண்டு வந்து எங்க சேர்த்திருக்கோம், அதே அநாதத்துல சேர்த்திருக்கோம் அப்படின்னு அப்பதான் அவன் மனசு வேதனை படிச்சான். அந்த மாதிரி நம்ம உடம்புல உயிர் இருக்கும் வரையில தாய் தப்பனை காப்பாத்துங்க, அது உங்களுக்கு நல்லது உங்க பரம்பரைக்கே நல்லது. நம்ம குழந்தையா இருக்கும் போது திடீர்னு வாங்கி எடுத்துருவோம்,
திடீர்னு வைத்த வலிக்கும், குழந்தை வாய் விட்டு சொல்ல முடியுமா? ஆனா பெத்த தாய்க்கு தெரியும், பிள்ளைக்கு வைத்த வலிக்குதுன்னா ஐயோ பிள்ளைக்கு தொக்கு விழுந்து போச்சே அப்படின்னு சொல்லி நம்மளை தூக்கி தோல்ல கொண்டு போய் ஆஸ்பத்திரியில வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்து நம்மளை பத்திரமா பாத்துக்குவாங்க, ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம. ஆனா வயசான காலத்துல அவங்க நம்மளுக்கு குழந்தை மாதிரி, அவங்களை கண்ணு கருத்துமா பாத்துக்கணும்னா நம்ம குடும்பத்துக்கே நல்லது. அதனால இது தாழ்மையா நான் கேட்டுக்கிறேன், தாய் தப்பன உங்க உயிர் இருக்கும் வரையில் காப்பாத்துங்க. அப்படிப்பட்ட தாய்களுக்காக இந்த பாடல் சமர்ப்பணம். அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லை, அம்மாவை வணங்காத உயிர் இல்லை, அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லை, அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லை. ஆடும் முல்லை மலர்களே அழவும் உங்களை நம்பி உள்ள
இடர்கள்